Hi friends, my name is Karthik from Urbanspace Builders. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வீட்ல ஒரு ஓரத்துல காலமும் அந்த brick workம் வர இடத்துல பாத்தீங்கன்னா வெர்டிகலா ஒரு விதமான crack வந்து ஃபார்ம் ஆகும். அந்த crack ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த crack முக்கியமா வராம இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். இந்த வெர்டிகலா ஃபார்ம் ஆகுற கிராக்கை எப்படி தடுக்கலாம் அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராக் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நமக்கு தெரியணும். சோ ஒரு வீடு இருக்குதுனா ஒரு காலம் வந்துட்டு போகும் அண்ட் இன்னொரு சைடு வந்து brick work ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட gapல தான் இந்த கிராக் ஃபார்ம் ஆகும். இது ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படினு பார்த்தானா ரெண்டு மெட்டீரியலோட சுருங்கி விரிதத் தன்மை அதாவது இதுதான் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் அப்படினு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் வந்து ரெண்டு மெட்டீரியலுக்கும் வந்து டிஃபரண்டா இருக்கும். சோ அதனால தான் மெயினா இந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் நடக்கறனால ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வந்துட்டு டெவலப் ஆகும். ஸ்ட்ரெஸ் ரெண்டு மெட்டீரியல்னாலயும் தாங்க முடியாம தான் இந்த கிராக் அப்படிங்கறது ஃபார்ம் ஆகுது. சரி இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மார்க்கெட்டில் வந்து சிக்கன் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்குது. அந்த சிக்கன் மெஷ்ஷை நம்ம எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஜாயின்ஸில் அதாவது ஒரு காலம் இருக்குதுன்னா அந்த காலமும் பிரிக்குக்கும் சென்டரில் வந்துட்டு ஒரு அடிக்கோ ஒன்றரை அடிக்கோ அழகாக கட் பண்ணி வச்சு அதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மெட்டீரியலுக்கும் நடுவில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸை அழகாக இந்த சிக்கன் மெஷ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே ஒரு பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாயின்ஸ் வர்ற இடத்துல வந்து நம்ம இந்த சிக்கன் மெஷ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணனும். இது இங்க மட்டும் இல்ல brick work பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டுக்கான வயர்ஸ் சேஸ் பண்ணி ஒரு பைப் மாதிரி 3/4 இன்ச் பைப் 1 இன்ச் பைப் அப்படிங்கறத நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி போடும்போது நம்ம இந்த சிக்கன் மெஷ் ப்ரொவைட் பண்ணனும்ங்கறத கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஏனா இந்த சிக்கன் மெஷ் அப்படிங்கிறது வந்து அந்த ரெண்டு மெட்டீரியலில் நடக்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அழகாக எடுத்துக்கும். ஸோ அதனால தான் சிக்கன் மெஷ் வந்துட்டு இந்த மாதிரி காலம் அண்ட் பிரிக் ஜாயிண்ட்லையும் அப்புறம் எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் பைப்ஸ்லாம் ஒரு வீட்டில் போகுதோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்துட்டு இந்த சிக்கன் மெஷ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த குவாலிட்டியாக நம்ம பண்ணும்போது ஃபியூச்சரில் எந்த விதமான கிராக்ஸும் வராது, பில்டிங்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த சிக்கன் மெஷ் வந்து ரெண்டு விதமான மெட்டீரியலில் வருது. ஒன்று பார்த்தோன்னா எஸ்எஸ் மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ரீசெண்டாக இதோட அப்கிரேடட் வெர்ஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா ஃபைபர் மெஷ். எஸ்எஸ் மெஷ்ல என்ன ஒரு டிஃபால்ட் இருந்ததுன்னு பார்த்தோம்னா அது நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அது வந்து லைட்டாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஃபெயிலியர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு மாற்றாக தான் வந்து இந்த ஃபைபர் மெஷ் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம எதனாலுமே வாங்கி இந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த சிக்கன் மெஷ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.